இஸ்ரேலிய சிறையில் அடைபட்ட ஒரு முக்கியமான மருத்துவர் ஒருத்தர் ரிலீஸ் ஆகியிருக்கார். அவர் ரிலீஸ் ஆன பிறகு இஸ்ரேலிய IDF படைகள் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசியிருக்கார். இந்த ரிப்போர்ட் இன்னைக்கு ICC-ல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரிப்போர்ட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஹவுதிகள் ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. இந்த ஆயுதத்தை பார்த்து UK அண்ட் US கப்பல்கள் இருக்கக்கூடிய இடத்தையே திசை மாற்றி வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்கு. அப்படி இந்த ஹவுதிகள் என்ன மாதிரியான ஆயுதங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஈரானில் நடக்கக்கூடிய எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் ரெண்டு பேர் இப்போது டாமினேட் பண்ணுறாங்க. இதில் யார் ரைசியினுடைய இடத்தை நிரப்பப் போவது? ஈரானில் அடுத்த பிரசிடெண்ட் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான முழுமையான போர் ஒன்று தொடங்கப் போகுது. இதற்காக அணு ஆயுதங்களை எல்லாம் தயார்படுத்திக்கிட்டு இருக்கா இஸ்ரேல்? இதை சொன்னது யார்? இப்படி ஏகப்பட்ட தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். துபன் அல் குடம்பர், இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு பேரை வச்சுருக்கிறவங்க யார் அப்படின்னா ஹவுதிகள். பிறந்த குழந்தைக்கு இந்த பேரை வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்க பெத்தெடுத்த புதியது ஒரு குழந்தை, அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய பெயர் தான் இது, அன்மேண்டு வெஹிக்கிள். கேள்விப்பட்டிருப்போம், அன்மேண்டு போட்டு கேள்விப்பட்டிருக்கோமா, ஆள் இல்லாத படகு. இந்த படகு என்ன பண்ணும், ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாக இயங்கக்கூடியது, GPS உள்ளிட்ட வசதிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லா நாடுகளிலும் செய்யக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம், 1000-1500 கிலோ அளவிற்கான வெடிப்பொருட்களை ஏற்றிக்கிட்டு பயணம் போகக்கூடிய ஒரு படகு. இந்த படகு என்ன பண்ணும் அப்படின்னா, சும்மா போய் ஏதோ ட்ராவல் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டுலாம் வராது. அது எந்த இலக்கை தனதாக்குகிறதோ அது அந்த கப்பலுடைய முக்கியமான பகுதி என்ன, என்ஜின், அந்த பகுதியை அழிச்சிட்டு வந்துடும். அப்படின்னா என்ன, ஒரு முழு கப்பலையுமே, ஒரு போர்க்கப்பல் இருக்குன்னா அதனுடைய என்ஜினை மட்டும் பார்த்து அட்டாக் பண்ணும். அப்படிப்பட்ட ஆயுதம் ஒன்று ஹவுதிகள் தயார் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன UK அண்ட் US கப்பல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செங்கடல் ஏரியாவில் தான் இந்த UK அண்ட் US கப்பல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க, ரெண்டு போர்க்கப்பல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த ரெண்டுமே அப்பப்போ அடி வாங்கிட்டு தான் இருந்தது. இது எல்லாமே மேற்புறத்தில் அடி வாங்குச்சு. பதிலுக்கு அமெரிக்கா மற்றும் UK கப்பல்களும் அதில் இருக்கக்கூடிய மாலுமிகளும் திருப்பி தாக்கினாங்க ஹவுதிகளை. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போது ஹவுதிகள் தயாரிச்சிருக்கக்கூடிய புதிய படகை பார்த்து பயந்து போய் கிடக்கு UK அண்ட் US கப்பல். அதனால் செங்கடல் ஏரியாவில் இனிமேலும் நம்ம பாதுகாப்புக்காக நிற்க முடியாது. நம்ம என்னடானா இன்னொருத்தவங்களுடைய பாதுகாப்புக்காக இங்கே வந்திருக்கோம். யார், மற்ற நாடுகளுடைய போர்க்கப்பல்லாம் இங்கே வரணும், மற்ற நாடுகளுடைய கப்பல்லாம் இங்கே வந்து வணிகம் செய்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பாக தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்மளுடைய பாதுகாப்புக்கே இன்னொரு வண்டி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது தான் UK அண்ட் US கப்பல்கள் என்ன பண்ணியிருக்கு, ஹவுதிகளுடைய புதிய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய இந்த படகுக்கு பயந்து தன்னுடைய பாதையவே மாற்றி வேறு ஒரு பகுதிக்கு நரகண்டு போயிருக்கு. இந்த ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது தான். இடையில ஹவுதிகள் ஹைபர்சோனிக், புதிய ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க, ஹோம்மேடு அது. அதோடு சேர்த்து இப்போ புதியதொரு படகும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஹவுதிகள் திறமையானவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சோமா அப்படின்னா, நான் அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஹவுதிகள் கண்டிப்பாக யார்கிட்ட இருந்தோ இந்த மாதிரியான ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஹோம்மேடாக தயாரிக்கக்கூடிய அளவுக்கு ஹவுதிகள்கிட்ட அந்த அளவுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த உதிரி பாகங்கள் அப்படிங்கிறது, அது அவங்க இருக்கக்கூடிய ஏரியாக்களில் கிடையாது, யேமனில். இதற்கு ஒன்று சவுதி அரேபியா உதவி பண்ணியிருக்கணும், அப்படி இல்லாட்டி சீனா, ரஷ்யா, ஈரான், இவங்களில் யாராவது ஒரு ஆள் உதவி பண்ணாமல் அவங்களுக்கு அந்த ஆயுதங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது ஜஸ்ட் ஐ கெஸ். ஓகே, இன்னொரு புறம் யூதர்கள். இந்த யூதர்களை பற்றி உங்களுக்கே தெரியும், உலகில் வாழ தகுதியற்ற மனிதர்கள் அப்படின்னா அவங்க தான். அதனால தான் வந்து
ஹிட்லர் வந்து அவங்கள என்ன செஞ்சார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தானும் வாழாமல் பிறரையும் வாழ விடாமல் செய்யக்கூடிய ஒரு இனம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. அப்படிப்பட்ட இனம் தன்னை காத்து கொள்வதற்காக என்னனாலும் செய்யும். அப்படி இருக்கும்போது 25,000 யூதர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆளக்கூடிய நெதன்யாவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது சில வார்த்தைகள் ரொம்ப வல்கராக வந்திருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் நெட்டில் படித்து பார்க்கும்போது தன்னுடைய சக மனிதன் சக இனத்தான் அவனையே வந்து இந்த யூதர்கள் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்கான். அதை சொல்கிறதுக்கு கூட எனக்கு மனசில்லை, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, நெட்டில் கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை காயப்படுத்தியிருக்கான். இந்த ப்ராட்டஸ்ட்டை விட்டு நீ கலந்து போகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, ஒரு 25,000 பேர் வந்து ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டில் வந்து அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. ஹோஸ்டேஜினுடைய விடுதலை, நெதன்யாகுவினுடைய பதவி விலகல், அப்படி பதவி விலகலை அப்படின்னா தொடர்ந்துச்சியாக நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸ் முன்னாடி வாசலில் நின்றுட்டு மக்கள் வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நாள் ரெண்டு நாளில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அடுத்த எலெக்ஷன் ஒன்று வச்சாங்கன்னா இஸ்ரேலில் நெதன்யாகு காலி ஆகிறது உறுதி. அப்போ அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய ஒற்றை ஆதரவு பெற்ற நபர் வந்து யோ கேலண்ட் அப்படிங்கிற நபர் தான். இப்போ அவர் போரமைச்சரவையில் இல்லை, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். பட் அவர் அந்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது மட்டும் நம்ம நல்லா தெரியும். இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, இஸ்ரேலுடைய மந்திரி ஒரு அமைச்சர் இட்டாமர் பென்கவீர் அப்படிங்கிற நபர், அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. பாலஸ்தீன கைதிகள் வந்து இஸ்ரேலிய சிறைகளில் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தூக்கில் போட்டிருங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, பாலஸ்தீன கைதிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்காதீங்க, மாறாக அவர்களை நாய்களை விட்டு கடிக்க வையுங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இப்படியெல்லாம் ஒரு மனுஷனால் பேச முடியுமா? ஆ, அதையும் தாண்டி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், பாலஸ்தீன கைதிகளை துப்பாக்கியை வைத்து சுட்டு கொன்று விடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை. இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு மந்திரி, அங்கே ஒரு பாதுகாப்புக்காக, மக்களுடைய பாதுகாப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மந்திரி பேசக்கூடிய வார்த்தைகளா? அப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சக மனிதன், அந்த சக மனிதன்லேருந்து தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் என்ன மாதிரியான மனோபாவத்தோடு இருக்காங்கன்னு பாருங்கள். அவர்கள் மனிதர்களா இல்லை மிருகங்களா அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுடலாம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்பயுமே தொடர்ச்சியாக பஞ்சாயத்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த வகையில் ஈரானை அழிப்பதற்காகவே இஸ்ரேல் புதியதொரு ஒரு வெப்பன் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வெப்பன் என்ன அப்படின்னா டூம்ஸ்டே வெப்பன் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த வெப்பனை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அணு ஆயுத பரவல் பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, நியூக் வார்ப்பை பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு ரகம் தான் இது. இதை சொல்லியிருக்கிறது யார் தெரியுமா? இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க் கவுன்சிலில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய யார் கட்ஸ் அப்படிங்கிற நபர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அது மட்டும் கிடையாது, ஜெரிகோ ஏவுகணைகள்லாம் இஸ்ரேல் வச்சுருக்காங்க. இந்த ஏவுகணைகளை வச்சு அணு ஆயுதங்களையும் இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஏவ முடியும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இஸ்ரேல் ஈரானை பயமுறுத்தி பார்க்குதோ அப்படிங்கிறது தான் நினைக்க தோணுது. ஒரு புறம் ஈரானுடைய மத குருமாராக இருக்கக்கூடிய கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்தே தூக்கிவிடுவோம் அப்படிங்கிற மிரட்டல். இன்னொரு புறம் ஹிஸ்புல்லா மீது தொடர்ச்சியாக பகையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையை பார்த்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உங்களெல்லாம் நாங்கள் கற்காலத்துக்கே அனுப்ப போகிறோம் அப்படின்னு. கற்காலம்னா உங்களுக்கே தெரியும், வெறுமனே நெருப்பு மட்டும்தான் இருக்கும், வெறும் கல்லையும் மண்ணையும் வச்சு உரசி கிடைக்கிற பொருட்களை வேட்டையாடி திங்கக்கூடிய அளவுக்கான ஒரு பழைய காலம் தான் கற்காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு உன்னை அனுப்பிச்சி விட்டுருவேன் அப்படின்னு ஹிஸ்புல்லாவை பார்த்து மிரட்டி இருக்கிறது இந்த இஸ்ரேல். என்னப்பா இது, ஒவ்வொருத்தவங்க இப்படிலாம் வாய்ச்ச விடால் கொண்டே வீரர்களாக இருக்கிறார்களே, எப்போ சண்டை போட போகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஈரானில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் ரைசி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஈரானில் புதியதொரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு, அதிலையும் பெரிய அளவிலான வாக்குகள் யாருக்கும் விழுகலை.
50% மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கணும், அவங்க வந்து அந்த பர்சனை வந்து தேர்ந்தெடுத்திருக்கணும். ஸோ ஜனநாயக அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும்னு கமினி அவர்கள் நினைக்கிறதுனால இப்போ போட்டியிட்ட 6 பேர்லேருந்து 2 பேரை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த 2 பேரும் வந்து அடுத்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஒருத்தர் பேர் ஜலீலி, இன்னொருத்தர் பேர் வந்து பெஜஸ்கியான். இந்த பெஜஸ்கியான் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா தான் நம்ம அவருடைய பேரை உச்சரிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கலிலி அப்படிங்கிற நபரை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா பேரை உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வசதி. பட் ஈரான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 2 பேரில் யாரை தன்னுடைய ரைஸ் இருந்த இடத்த கண்டிப்பாக யாராலையும் நிரப்ப முடியாது. அவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அவர் நல்ல ஒரு பற்றாளர், மதப்பற்றாளர், அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்லாம் சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து அவருடைய இடத்த நிரப்பக்கூடிய நபர் இந்த 2 பேரில் யார் அப்படிங்கிறத அடுத்து எலெக்ஷன் வரப்போது அதில் வந்து தீர்மானிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தாண்டி ஆட்டம் இருக்குது. ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் வந்து ஈரானுடைய புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய வார் ஒன்று நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. முகமது அபு சல்மியா, இந்த நபர் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான். நீங்கள் பாலஸ்தீன் இஸ்ரேலுடைய அந்த போர் நடக்கிற டயத்தில் வந்து இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஓப்பன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் யாருன்னா அல்சிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த அல்சிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனரை எந்த விதமான காரணமும் சொல்லாமல் அவரை கைது பண்ணி கூட்டு போன இஸ்ரேல் இராணுவம் அவரை எப்போ விடுதலை செய்ய போகுதுங்கிற கேள்வியை நான் தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டே இருந்தேன் பிரசாத் சிக்னேச்சர் மீடியாவில். இப்போது நம்ம மீடியாவில் கேள்விகள் எழுப்புறதுனால அதை பார்த்தவங்க விடுதலை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பிரசாத் சிக்னேச்சர் மூலியமாக உலகத்துக்கு சொல்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் வெளியில் வந்த இந்த டாக்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், என்னுடைய கை விரல்கள் முறிக்கப்பட்டது, இஸ்ரேல் சிறைகளில் பாலஸ்தீனியர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதை தடுக்க வேண்டிய நமது உலக நாடுகள் யுஎன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாக இருப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னு தெரியல. ஒரு மருத்துவராக என்னுடைய கடமையை செஞ்சேன், நோயுற்று வந்தவர்களுக்கு நான் மருந்தளித்தேன், அதற்காகவே நான் தண்டிக்கப்பட்டேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன், அல்ஷிபா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே வரக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு நான் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே உண்மையிலேயே கிரேட் மேன் தான். கை விரல்கள் முழிக்கப்பட்டது, காயங்கள் அடைந்தேன், இப்படி இஸ்ரேலில் ஐடிஎஃப்பால் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத வெளியில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லியிருக்கார். ஸோ உங்களுடைய பணி தொடர வேண்டும் டாக்டர், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஹிஸ்புல்லா இன்னும் போரே தொடங்கலை. ஆனால் அதுக்குள்ளே ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த இந்த வடக்கு இஸ்ரேல் தெற்கு பகுதியில் நடந்த தாக்குதலில் 40 IDF வீரர்கள் பலியாகியிருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை அப்படிங்கிறது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இப்படி உலகின் வல்லாதிக்க சக்திகள் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களையும் கையாள தெரிந்த நபர்கள் ஹிஸ்புல்லாட்ட இருக்காங்க அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு அமெரிக்காவும் வலியுறுத்தியிருக்கு. போர் நடக்கிறத எங்களால் தடுக்க முடியாது, அதனால் போருக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதையும் நீங்கள் தடுக்க முடியாதுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், ஒரு பாலஸ்தீனியரை சிறப்பிடிக்கிறாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்கள். அவர் அப்படியே தரத்தரன்னு வாகனத்தில் இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். இஸ்ரேல் இவ்வளவு தூரம் கொடுமைக்காரங்களா அப்படின்னு தெரியல. ஒரு சக மனுஷனை எப்படி இப்படியெல்லாம் நடத்த முடியும் அப்படின்னு தெரியல. நாயை விட்டு பெண்களை கடிக்க விட்டுறது, ஒரு சக மனுஷனை வந்து வண்டியிலேயே போட்டி ஒரு விலங்கை கூட அந்த மாதிரி வந்து இழுத்துட்டு போகும்போது எவ்வளவு தூரம் கதறும். வாயுள்ள ஜீவன் வந்து இருக்கக்கூடிய ஆறறிவு பிடித்த மனிதன் எப்படி அலறி இருப்பான், அந்த சத்தத்தை கேட்டு ஒருத்தன் சந்தோஷப்படுறான் அப்படின்னா அவன் மனுஷனாக மிருகமா. இப்படிப்பட்டவனை ஹிட்லர் கொலை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த நபர்களுக்காக நம்ம வருத்தப்படுறது அப்படிங்கிறது நாம் தான் முட்டாளை தவிர அவர்கள் எல்லாம் உலகின் மிகச்சிறந்த அறிவாளிகளாகவே தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். எவன் ஒருத்தன் தன் அறிவாளின்னு காண்பிச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அவன்தான் உலகத்திலேயே சிறந்த முட்டாள். அந்த வகையில் யூதர்கள் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. பதிவுகளை பதிவு செய்யுங்கள் நண்பர்களே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.